காவிரி நதி யாருக்கு சொந்தம்? தென்னிந்தியாவில் ஓடும் கோதாவரி, கிருஷ்ணா நதிகளுக்கு பிறகு மூன்றாவது பெரிய நதி காவிரிதான். கர்நாடக மாநிலத்தில் குடகு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில்தான் தலைக்காவிரி எனும் இடத்தில் காவிரி நதி பிறக்கிறது. கர்நாடகாவில் தோன்றி தமிழகத்தில் ஓடும் காவிரி நதியோட நீளம் 800 கிலோமீட்டர். தமிழகத்தின் பூம்புகாரில்தான் காவிரி கடலில் கலக்கிறது. காவிரி நதி நீர் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுவை ஆகிய 4 மாநிலங்களுக்கும் சொந்தம். ஒரு நதி 2-3 நாடுகளில் ஓடினாலும் அதன் நீரை பயன்படுத்தும் முதல் உரிமை என்பது நதியின் கழிமுக பகுதிக்குத்தான் சொந்தம். இது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அப்படி பார்த்தால் காவிரி நதி மீதான தமிழக உரிமையின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். திருச்சிக்கு அருகே இருக்கும் கல்லணையில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை உலக அளவில் 4வது மூத்த அணையும் இந்திய அளவில் முதல் மூத்த அணையும் ஆகும். இந்த அணையை கிபி 1804ஆம் ஆண்டில் ஆங்கிலேய இராணுவ இன்ஜினியர் கேப்டன் கால்டுவெல் புதுப்பித்தார். காவிரி நதியின் வெள்ளத்தை திருப்பி விடவும் விவசாய பாசன வசதிக்காகவும் தான் கரிகால் சோழன் இந்த அணையை கட்டினார். காவிரி நதி நீரை பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் ஏற்பட்ட போது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1892ஆம் ஆண்டிலேயே மைசூர் அரசுக்கும் சென்னை மாகாண அரசுக்கும் முதன்முறையாக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. 2வது ஒப்பந்தம் 1924ஆம் ஆண்டில் போடப்பட்டது. அன்றே ஒப்பந்தத்தை மீறி கர்நாடகா அரசு 11 DMC கொள்ளளவில் கட்ட வேண்டிய கிருஷ்ணராஜ சாகர் அணையை 41.5 DMC கொள்ளளவில் கட்டியது. காவிரி போல இந்தியாவில் ஓடும் சில நதிகளை பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்ட சிக்கல்களை ஒட்டி நதிநீர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு 1956ஆம் ஆண்டு சட்டப்பிரிவு 262 இயற்றப்பட்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அதன்படி நதிநீர் சிக்கல் வந்தால் நாடாளுமன்றம் தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும். 1990ஆம் ஆண்டில்தான் உச்சநீதிமன்றம் ஆணைப்படி காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இந்த மன்றம் 1991ஆம் ஆண்டில் வழங்கிய இடைக்கால தீர்ப்பின்படி கர்நாடகம் ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு 205 DMC நீரை வழங்க வேண்டும். இந்த தீர்ப்பையொட்டி கர்நாடகாவில் தமிழ் மக்களுக்கு எதிராக பெரும் கலவரத்தை கன்னட இனவெறியர்களும் காங்கிரஸ் பாஜக கட்சிகளும் நடத்தினார். காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு 16 வருடங்கள் கழித்து 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இத்தீர்ப்பின்படி காவிரி நதி நீரில் தமிழகத்திற்கு 419 DMC நீரும் கர்நாடகாவிற்கு 270 DMC நீரும் கேரளாவிற்கு 30 DMC நீரும் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு 7 DMC நீரும் பிரித்து கொள்ளப்பட வேண்டும். இத்தீர்ப்பின்படி கர்நாடக மாநிலம் ஓராண்டில் 192 DMC நீரை தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும். ஆனால் கர்நாடகா மாநிலம் இந்த தீர்ப்பை கடுகளவு கூட மதிக்கவில்லை, தமிழகத்திற்கு நீரையும் வழங்கவில்லை. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு இந்திய அரசின் அரசாணையாக கெசட்டில் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டது. இப்படி சட்ட அங்கீகாரம் கிடைத்தும் கர்நாடகம் நீரை திறந்துவிடவில்லை. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து கர்நாடகம் தொடுத்த வழக்கில்தான் 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் நாள் அன்று உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதன்படி காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பில் சொல்லப்பட்ட 192 DMC நீரை 177.25 DMC ஆக குறைத்து தமிழகத்திற்கு வஞ்சகம் இழைத்துள்ளது உச்சநீதிமன்றம். காவிரி நீரை நம்பித்தான் தமிழகத்தில் 24.5 லட்சம் ஏக்கரில் விவசாயம் நடைபெறுகிறது. காவிரி நீர்தான் தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம். டெல்டா மாவட்டங்களில் 15 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்படும் சம்பா பயிரை நம்பி 40 லட்சம் விவசாயிகள் உள்ளனர். ஆனால் டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடியே நடைபெறவில்லை. சம்பா பயிருக்கு கூட தண்ணீர் கிடைக்காது என்ற நிலையும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடகா அடாவடியாக நடந்து கொள்வதை பற்றி முன்னாள் மத்திய நீர்வளத்துறை செயலர் ஆர். ராமசாமி ஐயர் என்ன சொல்கிறாரு? சம உரிமை என்ற ஹெல்சிங்கு கோட்பாட்டையும் சமத்துவமான பயன்பாடு என்ற ஐநா தீர்மானத்தையும் கர்நாடகம் ஏற்க மறுப்பதனால்தான் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைகின்றன.
தமிழகத்துடன் தண்ணீரை பகிர்ந்து கொள்வது என்ற சொற்றொடரை பயன்படுத்துவதே கர்நாடகம் மறுக்கிறது. எங்களுக்கு போக எவ்வளவு தர முடியும் என்றுதான் பேசுகிறது. அதையும் தாங்கள்தான் தீர்மானிப்போம் என்று கூறுகிறது. அதனால்தான் மேலே உள்ள பகுதிகள் ஒரு ஆற்றின் இயல்பான நீரோட்டத்தை தடுப்பதாக இருந்தால் கீழே உள்ள பகுதிகளின் ஒப்புதலின்றி செய்யக்கூடாது என்ற சர்வதேச நெறியை அது மீறுகிறது. இதன்படி பார்த்தால் இந்தியாவை கேட்காமலேயே பிரம்மபுத்திராவுக்கு குறுக்கே சீனா அணை கட்டிக்கொள்ளலாம் என்று ஆகிவிடும். உச்சநீதிமன்றத்தை பற்றியும் ஆர். ராமசாமி ஐயர் என்ன சொல்றாரு பார்ப்போம். நடுவர் மன்றம் அமைக்க உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம்தான். ஆனால் நடுவர் மன்றத்தில் தமிழகம் இடைக்கால நிவாரணம் கோரிய போதும் சரி, ஆணையத்தின் இடைக்கால தீர்ப்பை அமல்படுத்த கர்நாடகம் மறுத்த போதும் சரி, தமிழகம் எழுப்பிய சட்ட ரீதியான கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதிலளிக்காமல் நழுவியது. நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு எதிராக 2007 கர்நாடகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தபோது அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 262 படி தனக்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்க வேண்டும். மாறாக மேல்முறையீட்டை அனுமதித்து அதனை கிடப்பில் போட்டிருக்கிறது என்று சாடியிருக்கிறார். இன்றைக்கு இந்த தீர்ப்பில்தான் உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு எதிர்த்தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் கர்நாடகாவின் நலனுக்கு எதிராக உள்ளதுன்னு கர்நாடக அரசு சொல்கிறது. அது உண்மையா? இதை பற்றியும் ஆர். ராமசுவாமி ஐயர் சொல்கிறாரு பாருங்க. 1924 ஒப்பந்தத்தை படித்து பார்க்கும்போது அது ஒரு நியாயமற்ற ஆவணமாக தெரியவில்லை. ஒப்பந்தத்தில் மைசூர் அரசின் மீது அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதற்கு காரணம் பிரிட்டிஷாரின் வலிமை அல்ல, மாறாக ஆற்றின் தலைக்கட்டு பகுதியில் உள்ளவர்கள் மீதுதான் அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். சிந்து நதி விஷயத்தில் பாகிஸ்தானை காட்டிலும் இந்தியா மீது கட்டுப்பாடு அதிகம். அதே போல கங்கை விஷயத்தில் வங்கதேசத்தை காட்டிலும் இந்தியா மீது தான் கட்டுப்பாடு அதிகம். 1924 கர்நாடகம் பாதிக்கப்பட்ட மாநிலம் என்று ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் அதற்கு பின் காவிரியில் வரிசையாக அணைகளை கட்டிவிட்டனர். இப்போது தமிழகம்தான் பாதிக்கப்பட்ட மாநிலம் என்கிறார் ராமசாமி ஐயர். தமிழகத்தில் 6 ஏரி குளம்னு எல்லா நீராதாரங்களையும் சேர்த்து பார்த்தால் கூட ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் நீரின் சராசரி அளவு 835 டிஎம்சி தான். கர்நாடகாவில் ஆறுகள் மூலம் கிடைக்கும் நீரின் அளவு ஓராண்டிற்கு 3475 டிஎம்சி. இதில் கடலில் 1500 டிஎம்சி நீர் கலக்க பாசனத்திற்கு 1872 டிஎம்சி பயன்படுது. கர்நாடகாவில் 11 பெரிய அணைகளின் கொள்ளளவு 705 டிஎம்சி. தமிழகத்தின் 11 பெரிய அணைகளின் கொள்ளளவு 190 டிஎம்சி. ஆக இந்த புள்ளி விவரங்களை பார்த்தால் நீர்வளத்தில் பல மடங்கு வலிமையுடன் கர்நாடக மாநிலம் இருப்பதும் தமிழகம் பலவீனமாய் இருப்பதும் புரியும். எனில் காவிரியும் நமக்கு இல்லை என்றால் தமிழகம் பாலைவனமாகத்தான் ஆக வேண்டியிருக்கும். இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கிடையே உள்ள நதிநீர் பிரச்சினைகள் தீர்ப்பதற்கு கடைபிடிக்கப்படும் அணுகுமுறைக்கும் காவிரி பிரச்சினையில் மைய அரசு கடைபிடிக்கும் அணுகுமுறைக்கும் வேறுபாடு இருக்குது. காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கு ஆட்சியை பிடிக்கின்ற வாய்ப்பு கர்நாடகத்தில் இருப்பதும் தமிழகத்தில் இல்லாதிருப்பதும் தான் தமிழகத்துக்கு எதிரான இந்த ஓரவஞ்சனைக்கு காரணம் என்று இதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. இது கொஞ்சம் மேலோட்டமானது. இந்த தேசிய கட்சிகள் தமிழகத்தில் செல்வாக்கு பெற முடியாமல் இருக்க என்ன காரணம்? ஆரிய பார்ப்பன எதிர்ப்பு, இந்தி சமஸ்கிருத எதிர்ப்பு உள்ளிட்ட திராவிட இயக்கம் சார்ந்த கருத்தியல்கள் மீது இருக்கும் காழ்ப்பு தான் இவர்களுடைய தமிழ் வெறுப்புக்கு மிக முக்கியமான காரணம். இத்துடன் காவிரி டெல்டா மாவட்டங்களின் அடியில் கொட்டி கிடக்கும் 1000 கோடி மதிப்பு கொண்ட நிலக்கரியையும் மீத்தேனையும் கைப்பற்றும் ஆளும் வர்க்கங்களின் நோக்கமும் விவசாயத்தின் அழிவை துரிதப்படுத்த விரும்பும் மத்திய மாநில அரசுகளின் கொள்கையையும் தமிழகம் வஞ்சிக்கப்படுவதற்கு பின்னணியாக உள்ளன. இப்போது இருக்கும் மோடி அரசுக்கு நம் மீது காழ்ப்பும் பகையும் அதிகம். மெரினாவில் ஜல்லிக்கட்டிற்காக நாம் நடத்திய டெல்லிக்கட்டை இப்போது காவிரிக்காக நடத்த வேண்டியிருக்கிறது. இல்லையென்றால் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் இனி பாலைவனமாக மாறிவிடும். காவிரிக்காக வீதியில் இறங்குவோம். மத்திய அரசு, உச்சநீதிமன்றத்தை தட்டி கேட்போம்.